கேக்குதா? கேக்குது. சென்னையில இருந்து வந்திருக்கோம். என்ன சத்தம் வர கேக்கு மாவுக்கு? கேக்குது சொல்லு. என்ன சொல் மரியாதை எல்லாம் பேசுற ப்ரோ? சொல்லுங்க. அங்க போட்டீங்களா? சரி நெல் வந்து செக் பண்ண வந்திருக்கோம். பூஜை வந்த மக்களுக்கு கூட மக்கள் சாப்பிட என்ன சத்தம் போடுற? சத்தம் போட்டு பேசுற என்ன? அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டைங்கிற ஒரு கிராமத்துல வந்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து வயல்வெளியே சும்மா வேற லெவல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஒரு ஃபீலை கொடுக்குது நமக்கு. இங்க ரெண்டு விவசாயிகள் நம்ம உணவு நமக்கு தயாரிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக அந்த இதெல்லாம் வேலை நடந்துருச்சு. இப்போது அறுவடை பண்ணுற டைமிங்கில் தான் இருக்குது. ஸோ அவங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த விவசாயிகள்கிட்ட போய் நம்ம ஒரு சும்மா ஜாலியாக ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடு, விவசாயி. விவசாயி இல்லைன்னா நம்ம வந்து உணவே இங்கே இல்லாமல் போயிடும். ஸோ விவசாயத்தை நம்ம வளர்ப்போம். அதை வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம இவ்வளோ நாளாக வந்து நம்ம சிட்டிக்குள்ளே, அதாவது சென்னை மாடர்ன் சிட்டி இந்த மாதிரி தான், நம்ம மும்பை கல்கத்தா இந்த மாதிரி தான் நம்ம ஃபன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஃபஸ்ட் டைம் இறங்கி பண்ணுறோம். எப்படி கோவப்பட போகிறாங்கங்கிறது நமக்கு தெரில. நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சார் சார் யாரு? நான் சாரா? நீ லூசாயா? அறிவில்ல சோத்து திண்டா, சோத்துக்கு போய் லத்தி திண்டியா? வாங்க சார். வேலையெல்லாம் எப்படி போகுது? கவர்மெண்ட்ல இருந்து வரோம், ஆள் விட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன இதுல இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து சர்வே எடுத்து சரியான இடத்துல தான் நெல் போட்டிருக்கீங்களா அப்படி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேலை முடிஞ்சா? நம்ம சென்னையிலேருந்து வரோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட இங்கே விவசாய நிலத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார் விடுறோம். பார் விட்டு சரியான இடத்துல தான் நெல் போட்டிருக்காங்களா, இந்த நெல் சாப்பிட்டா ஏதாவது ஆபத்து இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணதுக்கு மருந்து போட்டு விளைய வைக்கிறாங்களாமே? பூச்சி மருந்து அடிப்பீங்களா? மத்த ஏதோ அரிசி குண்டு குண்டா வருது மருந்து போடுறாங்க, அந்த மாதிரிலாம் இல்ல. பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு, ஒரு கேள்வி சார். வணக்கம். அது எதுல இருந்து வந்திருக்கோம்? சென்னையில இருந்து. கேக்குதா? கேக்குது. சென்னையில இருந்து வந்திருக்கோம். என்ன சத்தம் வர கேக்கு மாவுக்கு? கேக்குது சொல்லு. என்ன சொல் மரியாதை எல்லாம் பேசுற ப்ரோ? சொல்லுங்க. அங்க போட்டீங்களா? சரி நெல் வந்து செக் பண்ண வந்திருக்கோம். நில்லுங்க, ரெண்டு பேர் ஒண்ணா நில்லுங்க, போட்டோ எடுத்துக்கணும். இல்ல சார், இன்னைக்கு ஏதாவது சொன்னல, இப்போ உங்களால கவர்மெண்ட்ல போய் காட்டணும் நாங்க. அதுக்கு வந்து லெட்டர் பதிவு எழுதி கொடுத்து நிறைய வேலை இருக்குல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? நெல்ல நான் செக் பண்ணணும், செக் பண்ணி பார்த்தா ஏதாவது சொல்ல முடியும். சரிங்களா? மாவுங்க அப்படி நெல் எது சரியில்லையா? பூச்சி மருந்து தாங்க போறது. பூச்சி மருந்து போறீங்களா? ஆமா, பூச்சி மருந்து தான் நெல்லுக்கு. பூச்சி வாயத்துக்கு பூச்சி மருந்து போட்டு மக்களை சாவடிக்கிறதா? மக்களை சாவடிக்கிறதுக்கு பூச்சி மருந்து போடுறாங்க. என்ன முட்டாத்தமா பேசிக்கிறதுக்கு முட்டா பயல? பின்ன மருந்து போட என்ன ஊர்ல விளைய வைக்கிறான்? என்ன ஊர் நீ கேள்வி எல்லாம் கேக்குற? மருந்து தான் போடுவோம். நான் சென்னையில வரேன். அட, சென்னையில இருந்து வர? எந்த ஊர்ல இருந்து வர? இங்க மருந்து தான் போட்டு விளைய வைப்போம். தலைவரா, பூச்சி மருந்து அரிசியில போட்டாலும் சாப்பிட மக்கள் செத்து மாட்டாளா? எல்லாத்திலும் பூச்சி மருந்து தான் போடுவோம். பூச்சி மருந்து மக்களுக்கு கூட மக்கள் சாப்பிட என்ன சத்தம் போடுற? சத்தம் போட்டு பேசுற என்ன? என்னங்க என்ன சத்தம் போட்டு பேசுற? பேசுன வாங்கிடுவோம், வாங்கி
சார் தாங்கிருவீங்களா? சென்னையில நெல் எடுக்க பூச்சி மருந்து போட்டு நெல் வைக்கிறாங்க. அப்படி இல்லை, மக்கள் சேவை செய்யறாரு. சேவை செய்ய என்ன பண்றாங்க? வேலை கட்டல அப்படின்ற பேரு நல்ல நெல் தான். நல்ல நெல் அவரு அவர் என்ன சொன்னாருன்னா பூச்சி மருந்து விளை வைக்கிறாராம். பூச்சி மருந்து பூச்சி வீரர்களை வைப்பாங்க மேல. புரியல? பூச்சி வீரர் பூச்சி வீரர்களை வைப்பாங்க மேல. அதனால ஓ இதுல பூச்சி விளை வைக்கிறாரு. இல்ல இல்ல அடிக்க மாட்டாங்க. அரிசியில் இல்லையா? அது அவர் விவரமா சொல்ல வேண்டியது என்ன அவரு விவரமா சொன்னா அடிக்கணும். எங்க சொன்னாரு? இவர் பார்த்தா விவசாயமே தெரியலையா? அவரையா என்ன என்ன தலைவரா கோபப்படுறாரா? கோபப்படாதா, வெளியூர் சவுண்ட் பயங்கரமா விடுறா. சரி விடுங்க, உண்ண கோவ பண்ண கோவப்படாத. சரி கிளம்பு, அடிச்சு போடுவாரா? என்ன ஊர்ல போ பையங்களும் கோவப்படுறாங்களா? இந்த அடி கொஞ்சம் ஓவரும். என்ன கொஞ்சம் நெல் மட்டும் பச்சிக்கிறேன், கொஞ்சம் பச்சிக்கிறேன். இதுல வந்து அங்க அது ஆராய்ச்சி பண்ண எடுத்து போகணும். கொஞ்சம் மக்களுக்கு சோறு கொடுக்கும் விவசாயி, நீங்க கொஞ்சம் நெல்லு கேக்குற கொடுக்க மாட்டீங்க? அறுவடை பண்ணி வருமா? சரி விடுங்க விடுங்க, நான் போறேன் போறேன். சரி விடுங்க விடுங்க, அவங்க ஒரே பேசுறேன் விடுங்க. அந்த வகை அந்த வகை அந்த வகை தட்டு 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 தொட்டு தப்பிக்க மாட்டேன். சரி விடுங்க 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 விடுங்க, தொட்டு தப்பிக்க மாட்டேன். அப்படியா? பரவாயில்லையே, உங்களை பார்க்கும்போது தெரியுது. 40 பேரை ஒன்னா ஒரே நாள் அடிப்பீங்க. தலப்பா வீட்டுல கையில எல்லாம் உறிஞ்சிட்டு விட்டுருவோம். எல்லாமே கோவப்படுறாரு. உங்களுக்கு இனிமே எந்த நிவாரண நிதியும் கிடையாது. உங்களுக்கு நான் போய் சொன்னாதான் எல்லாத்தையும் கோவப்படுற ஐயா. சரி விடுங்க, சரி போற போற, அந்த பக்கம் பாக்குறேன். அப்படி போகணும்ல? இப்படி போனா அப்படி ஓடிடணும். அப்படி வாழைத்தோப்புக்கு போறேன். வாழைத்தோப்பு அங்க பக்கம் திரும்ப அங்க வாழைத்தோப்பு ஒண்ணு ஒழுங்கா வாழைக்கா விளைய வைக்கல கத்தியங்கடா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பயிர்ல பயிர்ல கிடக்கட்ட விடுங்க. என்ன பேசின்னு இருக்கூடாது.
ஊர்ல இருந்து வந்தோம்னா இங்க கொண்டாங்கி ஊர். கொண்டாங்கி என்ன ஊரு? கொண்டாங்கி தான். கொண்டாங்கிய அந்த ஊர்ல வந்து நம்ம பசங்க இருக்காங்கண்ணா, எங்ககிட்ட டிவி எல்லாம் நடிப்போம்ல, அந்த மாதிரி காமெடி பண்ண வந்தோண்ணா. விவசாயம் பண்றது வந்து நல்லா பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா மட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம், அதனாலதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அங்க பாருங்க, கேமரா பாருங்க, ஹாய் காட்டுங்க.